ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கருப்பாக இருக்கவங்கள ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வெள்ளையாக இருக்கவங்க பார்த்து அவங்க எவ்வளோ அழகாக கலராக இருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி வெள்ளையாக மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய செலவுலாம் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூணு திங்ஸை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேஸ் பேக்குக்கு என்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க, அதாவது நல்ல பழுத்த நாட்டு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கடலை மாவு, கடலை மாவு வந்து கிடச்சா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை பயிர் மாவு கூட எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தக்காளியே நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம தக்காளியை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்க அந்த கலரை வந்து மாற்றுறதுக்கு இதில் இருக்க ப்ளீச்சிங் பவர் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து அதிகமான எண்ணெய் பசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெய் பசை சர்மத்துக்கு வந்து இந்த தக்காளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த தக்காளியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க அதிகமான எண்ணெய் பசை வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த ஃபேஸ் பேக்கில் ஏன் மஞ்சள் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, மஞ்சள் வந்து நம்ம நார்மலாகவே ஃபேஸில் போடும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி மஞ்சள் இதில் சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸில் வந்து நல்ல மென்மைத்தன்மையை கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ரொம்ப பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், அதனாலவே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஃபேஸ்லாம் வந்து பிம்பிள்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. இந்த பிம்பிள்ஸை வந்து தடுக்கிறதுக்கு மஞ்சள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கூட சொல்லலாம். இதை விட ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸ் எல்லாம் கரும்புள்ளிகளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின்க்கும் வந்து இந்த மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால அந்த கரும்புள்ளிகள் வந்து மறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முகத்துக்கு மஞ்சள் பூசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம முகத்தில் வந்து அந்த சர்ம நோய்கள் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நெருங்க விடாமல் பாதுகாக்கும். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு தக்காளியை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட எவ்வளோ தேவையோ கடலை மாவு, அப்படி இல்லைன்னா வந்து பச்சைப்பயிறு மாவு, இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம மஞ்சள் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மஞ்சளில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் எடுத்து இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபேஸில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா அழுக்கு போகிற மாதிரி வாஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நம்ம முகத்தில் போட்டு 20 மினிட்ஸ் நல்லா வந்து காய வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் கழித்து நல்லா மிதமான சுடு தண்ணியில் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் தொடர்ந்து 2 வீக்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் வந்துட்டு நல்ல மாற்றம் தெரியும், அதோடு உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல கலராகவும் மாறும். இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய தமிழ் பியூட்டி டிப்ஸ் எங்ககிட்ட இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.